ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பால்சிட்டி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஏடிவி மோட்டார் சைக்கிள் பற்றி இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோண்டா தரப்புலேருந்து ஒரு ஏடிவி மோட்டார் சைக்கிள் வந்து August 19th வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராட்டும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏடிவி மோட்டார் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள். ஸோ இந்த அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளை தான் வந்து இப்போ வந்து ஹோண்டா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஹார்னட் 2.0 அந்த பைக்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஏடிவி மோட்டார் சைக்கிள் வந்து ஹோண்டா தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு இருக்கிற அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இம்பல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் இருக்குது, தென் கேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் 250 அண்ட் அட்வென்ச்சர் 390. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பைக்ஸ் இருக்குது. தென் பிஎம்டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ G310 GS. ஸோ இந்த மாதிரி பைக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான பைக்கு அது எதுன்னு கேட்டிங்கன்னா இம்பல்ஸ் தான். ஒரு மிடில் செக்மெண்ட்டில் ஒரு பட்ஜெட் ஐடிவி மோட்டார் சைக்கிள் வாங்கினோம்னா நம்ம வந்து ஹீரோவிலேருந்து இம்பல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ஒரு பைக்கு, அட்வென்ச்சர் பைக்னா அது வந்து இம்பல்ஸ் தான். ஸோ அந்த ஹீரோ ஹோண்டா இம்பல்ஸ்க்கு காம்படிட்டராக தான் இந்த பைக்கை வந்து இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஹோண்டா வந்து களமிறக்க போகிறாங்க. இந்த பைக்கோட நேம் என்ன அப்படின்னா, இந்த பைக்குக்கு ஹோண்டா தரப்புலேருந்து எந்த விதமான நேமும் இன்னும் அஃபிஷியலாக அவங்க வந்து வெளிவிடலை. ஸோ இந்த பைக்கோட நேம் வந்து இப்போதைக்கு NX200 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 200cc பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி இருக்கிறனால தான் இதுக்கு வந்து NX200 அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு நேம் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் ஹார்னட் 2.0 அந்த பிளாட்ஃபார்மில் இந்த பைக் வந்து உருவாயிருக்குது. இந்த பைக்கில் இன்ஜின் வந்து ஹார்னட் 2.0 என்ன இன்ஜின் கொடுத்துருக்கலாங்க அதே சேம் இன்ஜின் தான் இந்த பைக்லேயுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 184cc திறன் கொண்ட இன்ஜின் தான் இது. இது வந்து 17 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 60 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்குறாங்க, லிக்விட் கூலிங் கொடுக்கலை. ஸோ பொதுவாக ஏடிவி மோட்டார் சைக்கிளில் லிக்விட் கூலிங் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ இது எதுக்காக வந்து லிக்விட் கூலிங் தரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் ஏடிவி வெஹிக்கிள் அப்படிங்கிறனால தான் இது வந்து லிக்விட் கூலிங் இந்த பைக்கில் வந்து கொடுக்கலை. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய்டரான ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட அதில் வந்து நக்கல் கார்டு அப்படிங்கிறதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நக்கல் கார்டில் இன்டகிரேட்டட் இண்டிகேட்டரை வந்து பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் எந்த ஒரு ஏடிவி மோட்டார் சைக்கிள்லையுமே நக்கல் கார்டில் வந்து இண்டிகேட்டர் வந்து பிளேஸ் பண்ணல. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டில் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் இதோட ஹெட்லாம்பு, ரியரில் டெயில் லேம்ப்பு, இண்டிகேட்டர்ஸு, ஸோ எல்லாமே ஆல் அரவுண்டு எல்இடி தான் தந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பைக்கில் எந்த ஒரு குறையுமே வைக்கல ஹோண்டா. தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஹெட்லாம்புக்கு மேலே ஒரு சின்னதான ஒரு வந்து வைசர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரியதான வைசர் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஏடிவி மோட்டார் சைக்கிள். ஸோ பொதுவாக ஏடிவி மோட்டார் சைக்கிள் வந்து யார் வாங்குவாங்கன்னா அட்வென்ச்சர் டூரிங் பண்ணுறவங்க தான் இந்த ஏடிவி மோட்டார் சைக்கிள் வந்து வாங்குவாங்க. ஸோ கொஞ்சம் வைசர் பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சஸ்பென்ஷன் வைஸ் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா USD சஸ்பென்ஷன் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹார்னட் 2.0 பைக்லேயே வந்து அவங்க வந்து USD ஃபோர்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் அப்படிங்கிறனால USD ஃபோர்க்கு கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் தான் இந்த ஏடிவி மோட்டார் சைக்கிளையுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டுயல் டிஸ்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டுயல் டிஸ்க்குமே பெட்டல் டிஸ்க் தான் கொடுத்துருக்குறாங்க. தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 piston கேலிப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 1 piston கேலிப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கேலிப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிசினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிசின் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுயல் சேனல் ஏபிஎஸ்ல இந்த பைக் வந்து வரல, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டுயல் சேனல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு ஏடிவி மோட்டார் சைக்கிள் சேஃப்டி வைஸ் வந்து டுயல் சேனல் கொடுத்துருக்கலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் வந்து டுயல் சேனல் மிஸ்ஸிங், சிங்கிள் சேனல் மட்டும்தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏடிவி மோட்டார் சைக்கிளில் டயர் வந்து எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டயர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது பிளாக் பேட்டன் டயர் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயர் தான் இந்த ஏடிவி NX200 பைக்லேயுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரியரில் பார்த்தீங்கன்னா 140 section டயர் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 section டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். தென் ரியரில் பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து ஸ்ப்ளிட் சீட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்ப்ளிட் சீட் வந்து கொடுத்துருக்குறாங்களே இந்த பைக்கில். அதோட மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து அழகான கிராப் ரெயில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிராப் ரெயில் வந்து நமக்கு டூரிங் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த பைக்குக்கு டைரக்ட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ இம்பல்ஸ் தான். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹீரோ இம்பல்ஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் பைக்கை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 160,000 வரைக்கும் ப்ரைஸ் பண்ணுவாங்க ஹோண்டா.
இந்த பைக்கை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.